வணக்கம். கோதை தமிழ் பெண்ணியம் 8வது எபிசோட். போன தடவை 7வது எபிசோடில் பெண்ணியம் பற்றி பேசும்பொழுது தாய்மை எப்படியெல்லாம் தமிழ் திரையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது 1980க்கு முன்னும் என்பதை பற்றி பேசினேன். இப்பொழுது 80க்கு பிறகு அவை எந்தவித கோணங்களில் எப்படியெல்லாம் ஒரு வளர்ச்சியோ மாற்றங்களோ பெற்று வந்தது பற்றி சொல்லப்போகிறேன். 80க்கு பிறகு என்று எடுத்தாலே பெண்மையின் ஒரு அங்கம் தாய்மை. அந்த தாய்மையை பலவித கண்ணோட்டங்களில் பார்த்து பல வித இக்கட்டுகளில் சிக்க வைக்கும் ஒரு பாத்திரங்களாக காண்பித்து ஒரு சூழ்நிலை கைதிகளாகவே அந்த தாய்மையை கொண்டு வந்திருக்கிறார்கள் நிறைய திரைப்பட இயக்குநர்கள். உதிரிப்பூக்கள் என்று மகேந்திரன் எடுத்த ஒரு திரைப்படத்தில் அஸ்வினி நடித்திருப்பார். ஒரு பெண்ணான ஒரு மனைவி ஆன பிறகு பிள்ளை பெறும் இயந்திரம்தான், பிள்ளை வளர்க்கத்தான் என்ற ஒரு சிந்தனையிலேயே கோட்பாடிலேயே கொண்டு வருவதாக அந்த பாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கும் கதாபாத்திரம். அதில் ஒரு அவளுக்கென்று ஒரு சுக அனுபவங்களோ ஒரு அந்த ஆசைகளை மதிக்கக்கூடிய ஒரு பண்பான கணவனோ கிடைத்திருக்க மாட்டார்கள். ஊரும் அதை பற்றி கண்டுகொள்ளாது. இப்படிப்பட்ட இடத்தில் பிள்ளைகளே உலகம் என்று அவள் இருக்கும் பொழுது அவன் ஒரு செயலுக்காக தண்டிக்கப்பட்டு அந்த ஊர் பஞ்சாயத்தில் தானாகவே ஆற்றில் விழுந்து இறந்து விட வேண்டும் என்ற இடத்தில் அவளும் மரக்கட்டையாகத்தான் நின்று பார்த்திருப்பாள். அந்த தாய்மை நாம் என்னென்று நினைப்பது, பட் அந்த திரைக்கதை பல பேர் மனதை தொட்டது என்பது உண்மை. இதே போன்று மெட்டி என்ற ஒரு திரைக்கதையிலும் அவர் கணவர் உடைய ஒரு இது இல்லாமலே தான் பெற்ற 3 பிள்ளைகளையும் விஜயகுமாரி அவர்கள் வளர்த்து கஷ்டப்படும் சூழ்நிலையை காண்பித்திருப்பார். அதுவும் ஒரு வெற்றிகரமாகத்தான் ஓடியது. ஆனால் ஏன் இந்த மாதிரி சோதனை என்று பார்த்தால், இதை விட இன்னும் வித்தியாசமான கோணங்களில் அதை சொல்ல போனால், உன்னை நான் சந்தித்தேன் சுஜாதா, அவர் தன் கணவரால் கைவிடப்பட்டு கணவர் வேறொரு இல்லற வாழ்வில் வந்ததுக்கப்புறம் அவருடைய பெருமை கெடக்கூடாது என்று தன் பிள்ளைக்கே தகப்பன் யார் என்பதை கடைசி வரை சொல்லாமலே வைத்திருப்பார். ஒரே காரணம், தன் கணவன் உத்தமன், அவன் இன்னொரு பெண்ணை மணந்திருந்தாலும் அவங்கள் பெயர் கெடக்கூடாது என்பது தான். இதே போன்று கற்பூர மொழியிலையும் ஸ்ரீ வித்யா வசுந்தராதா தேவி என்ற ஒரு பாடகியாக வருவார். அது இதைவிட மோசம். தான் பெற்ற பிள்ளைக்கே தான் ஏர் என்றும் சொல்வதில்லை, தன் காதலன் கணவன் இன்னொரு மறுமணத்திற்கு சம்மதப்பட்டு அந்த பெண்ணிற்கு தன் தாய் என்று தெரிந்த பிறகும் தந்தை அறியும்னு தந்தை மரணம் அடைகிறார். காரணம் கேட்டால் அது அவருடைய பெருமை கலங்கப்படக்கூடாது. இதில் என்ன பெண்ணியம், என்ன பெண்மை இருக்கும் என்பது பார்ப்பவர்கள் மனதில் கொஞ்சம் கஷ்டத்தை தான், ஒரு வழியைத்தான் ஏற்படுத்தியது. சிந்து பைரவி என்ற திரைக்கதையில் சுஹாசினி கதாபாத்திரத்தை எடுத்து பார்த்தால் அது ஒரு வித்தியாசமாக வந்தது. முக்கியமாக அவர் பாடும் ஒரு பாட்டில் கர்ப்பத்தை நானே களைச்சிருப்பேனே என்று ஒரு வரி வரும். அதாவது தனக்கு தாய் தகப்பன் யார் என்று தெரியாமலே வளர்ந்த நேரத்தில் அந்த கஷ்டம் தெரிந்து பிறகு தாய் யார் என்று தெரிந்தும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு பாசப்பிணைப்பாக அவர் இருக்கிறாள். தனது அம்மாவின் நிலை நல்ல ஒரு கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கிடக்கூடாது இதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இதே போன்று தான் தளபதி திரையில் ஸ்ரீ வித்யாவுடைய கதாபாத்திர படைப்பு இந்த மகாபாரத குந்தி மாதிரி இருக்கும், அதுபோல் இருந்தது. பட் இந்த பாட்டை பாடியை விட்டு பிறகு அதே விதியை சுஹாசினிக்கும் வருகிறது. சிவகுமாருக்கு 2வது தாரமாக ஒரு திருமணமாகியோ குழந்தை பெற்றுக்கொண்டு வெளியேறி விடுகிறார். இது இந்த தாய்மையை ஏன் இப்படி எடுத்துக்கா, ஆனால் இவை அத்தனையும் நடைமுறை இயல்புகள் என்று காட்டுவதாக திரையில் வந்த சங்கதிகள். இந்த குழப்பத்துக்கு இடையில் ஒரு வித்தியாசமான இன்னொரு படம் ஒன்று வந்தது, சன் ஆஃப் குமரன், சன் ஆஃப் லக்ஷ்மி, இது மகாலட்சுமி என்று நினைக்கிறேன். அதில் நதியா ஜெயம் ரவி நடித்திருப்பார்கள்.
இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு, எனக்கு மட்டுமில்லை தமிழ் சினிமா ரசிகர்கள் அத்தனை பேரும் ரசித்த ஒரு திரைக்கதை என்றே நாம் சொல்லலாம். வழக்கமான பாணியில் கணவன் பிரகாஷ்ராஜ் மனைவி நதியாவை குழந்தையும் விட்டுவிட்டு மலேசியாவுக்கு சென்று விடுகிறார். நதியா தன் கணவர் மீது இருந்த ஒரு வருத்தத்தினால் தனியாகவே போராடி ஜெயம் ரவியை நல்ல முறையில் வளர்த்து வருகிறார், ஆளாக்குகிறார். பின் மரணம் அவருக்கு இருதய நோய் வடிவில் வரும் பொழுது தன் அவனுடைய தகப்பன் யார் என்று சொல்லிவிடுகிறார். அந்த தகப்பனை தேடி மலேசியா போகும்போது அவர் இன்னொரு குடும்பம் ஆக இருப்பதை பார்க்கவும் ஜெயம் ரவி அதோடு இணைந்து கொள்கிறார். ஆனால் அவர் எடுக்கும் முடிவு தனக்கு இன்சியலே தகப்பனார் பெயரை அவர் போடுவதில்லை, தாயார் பெயரைத்தான் போடுவதாக. இது ஒரு சாட்டேடியாக இருந்தது. அந்த திரைக்கதை எல்லாராலும் பேசப்பட்டது. பட் இந்த திரைக்கதையெல்லாம் ஏன், எப்படி அந்த சமயத்தில் இவ்வளவு எடுக்கப்பட்டன என்று நினைத்தால் அதற்கு காரணம் சொல்ல முடியவில்லை. காரணம் சமூகம்தான். சமூகத்தில் ஒரு பெண் தன்னை நிலைநிறுத்திக்க எப்படியெல்லாம் பாடுபடுகிறாள், இத்தனைக்கும் ஒரு தாய்மை ஸ்தானம், ஒரு சிறப்பான ஸ்தானம் அடைந்த பின்னும் அவள் எப்படி கஷ்டப்படுகிறாள் என்பதை காட்டுவதாகத்தான் இருக்கிறது. வழிய ஆணாதிக்கத்தை குறைக்கணும், ஆணாதிக்கம் இதை பற்றி யோசிக்கணும் என்ற வகையில் எதுவும் இல்லை. சிவசங்கரி அவர்களது கதை அவன் அவள் அது டெஸ்ட்யூப் பேபி, அதுவும் ஒரு திரையாக வந்தது. இதை பார்க்கும் பொழுது இது ஒரு விஞ்ஞான விந்தை, இதை நாம் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் எந்த தாய்க்கு எந்த பிள்ளை எப்படி யாருக்கு சொந்தம் என்று நான் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் சமூகமே மாறிக்கொண்டிருக்கும்போது திரைக்கதைகள் மாறி அமைவதில் நாம் ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்வது இல்லை. பட் இது ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்ட முறையில் ஒரு சரியான காரணம் காண்பிக்கும் முகமாக அந்த திரைக்கதை ஆசிரியர்கள், இயக்குநர்கள், நடித்தவர்களும் சிறப்பாக செய்திருந்தார்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். இனி அடுத்த எபிசோடில் வேறு ஒரு கோணத்தில் பெண்மையை பற்றி நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.